அதே பகுதியில் வசித்து வருபவர்தான் கனகராஜின் மகனான தினேஷ்குமார் வயது இருபத்தி மூணு இவரும் கூலி வேலை செய்து வருகிறார் இரு குடும்பத்தாரும் உறவினர்கள் ஆவார்கள் தினேஷ்குமார் மணிகண்டன் சகோதரியான சந்தியாவை கடந்த இரண்டு மாதங்களாகவே காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இது மணிகண்டனுக்கு பிடிக்கவில்லை இதனால் மணிகண்டன் தினேஷ்குமாரிடம் சந்தியா உனக்கு சகோதரி முறை ஆகிறார் என்று கூறியிருக்கிறார் மேலும் சந்தியாவிடம் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் இதனை தினேஷ்குமார் கண்டுகொள்ளவில்லை இந்நிலையில்தான் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் மணிகண்டன் குடிபோதையில் வந்துள்ளார் அப்போது வீட்டின் முன்பு அமர்ந்திருந்த தினேஷ்குமாரிடம் வந்து தனியாக பேச வேண்டும் என்று அழைத்துச் சென்றுள்ளார் பின்னர் தினேஷ்குமாரிடம் மணிகண்டன் தகராறு செய்துள்ளார் இருவரும் வாய் தகராறு முற்றிய நிலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் அப்போது ஆத்திரத்தில் மணிகண்டன் கத்தியால் தினேஷ்குமார் வயிற்றில் கூத்தினார் இரத்த வெள்ளத்தில் சரிந்த தினேஷ்குமாரை அருகில் உள்ளவர்கள் மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றனர் ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே தினேஷ்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார் இதை பற்றி தகவல் அறிந்த கிணத்துக்கடவு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் தொடர்ந்து தினேஷ்குமாரை கொலை செய்த மணிகண்டனையும் போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் இதைப்பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க